கடலூரில் கடவினீர் கால்வாயை 11 மின் கம்பங்களுடன் வைத்து சாலை விரிவாக்க பணியை முடித்துள்ள திராவிட மாடல் அரசை பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். விருதாச்சலத்தில் சாலை விரிவாக்க பணிக்காக கடவினீர் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நகரின் முக்கிய பகுதிகளில் அமைக்கப்படும் வாய்க்காலில் மின் கம்பங்களை அகற்றாமல் வாய்க்காலின் நடுவே 11 மின் கம்பங்களை வைத்து சாலை விரிவாக்க பணி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் துணை மின் நிலையத்திற்கு முன்புள்ள ஒரு மின் கம்பத்திற்காக பாம்பு போல் வளைந்து செல்லும் வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறையை தொடர்பு கொண்டால் அப்பணிக்கும் தங்களுக்கும் சம்மதம் இல்லை எனவும் ஒப்பந்ததாரர் கட்டுப்பாட்டில்தான் அனைத்து பணிகளும் நடைபெறுகிறது எனவும் அலட்சியமாக கூறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 11 மின் கம்பத்தை அகற்றாமல் மின் கம்பங்கள் 11 கம்பங்கள் நடுக்குழிலே இருக்கு, வாய்க்கால் நடுமத்தில் இருக்கு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. அங்கே பாருங்கள், அந்த செங்ஷன் ரோட்டில் நாச்சியார்பட்டிக்கு பக்கத்தில் இபி ஆஃபீஸுக்கு முன்னாடி பாம்பு வளைவில் வாய்க்காலை வளைச்சிருக்கிறான், நேராக தான் வருது. இது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. இதுதான் மக்களுக்கு விடையில் அறுபடியில் அரசா